வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர்ஃபால் சம்மந்தப்பட்ட டாபிக் தான். ஸோ ஜென்ரலாக இப்போல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஹேர்ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும், சில பேருக்கு நிறைய இருக்கும். பட் என்ன ரீசன்னு தெரியாமல் அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹேர்ஃபாலுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என்ன ரீசன்னால் நமக்கு வந்து ஹேர்ஃபால் வருது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இருக்க ஒர்க் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் ஷிஃப்ட் பண்ணுறது அண்ட் அன்டைமில் தூங்குறது, நிறைய செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, யங்ஸ்டர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அவங்க பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து ஹேர்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ரெண்டாவது சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்போது கண்டிப்பாக அதோட ஒன் ஆஃப் த சிம்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர்ஃபால் தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம டயட்டில் ஒழுங்காக எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ஹேர்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓடி அந்த மாதிரியான இஷ்யூஸ், ஹார்மோன் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் ஹேர்ஃபால் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகிறதுனால, அதனால வந்து உங்களுக்கு வெயிட் கெயினும் ஆகும். வெயிட் கெயின் ஆகிறதுனால கூட நமக்கு வந்து ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் நமக்கு வந்து ஹேர்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய கெமிக்கல்ஸ், இப்போ வந்து நிறைய ஹேர் ட்ரீட்மெண்ட், ஹேர் கலரிங் அந்த மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து ஹேர்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய டயட்டில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இது ஓரளவுக்கு நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், விட்டமின் சி, விட்டமின் ஏ, பயோட்டின், ஜிங்க், இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹேர்ஃபால் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய வந்து உங்களுக்கு எக்கு, பருப்பு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ப்ரோட்டீன் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் டேமேஜ் வராமலும் பார்த்துக்கலாம். இதுக்கான சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லோ கலர், ஆரஞ்ச் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், லைக் பம்ப்கின், கேப்சிகம், இல்லை ஆரஞ்சு, கேரட், இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் நம்மளோட டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதுலேருந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ரெகுலர் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ், அதே மாதிரி அப்பப்போ ஷாம்பூஸ் மாற்றுறது அண்ட் ரெகுலர் பேசிஸில் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் ஒரு ஷாம்பூ வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட போதும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலரான டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே ஹேர்ஃபால்லேருந்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.